அனைவருக்கும் வணக்கம். நான் மாதிவ்ய பிரியா. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு இலக்கணம் அறிவோம். ஒருவர் தம் கருத்தை வெளியிடவும் அதனை கேட்போர் புரிந்து கொள்ளவும் கருவியாக அமைவது மொழி. அம்மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை செய்வது இலக்கணம் ஆகும். தமிழில் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. முதலில் எழுத்து. எழுத்து என்றால் என்ன? தன் கண்களாலும் கைகளாலும் உணரக்கூடிய வடிவத்திற்கு எழுத்து என்பது பொருள். தமிழில் எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆக 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் ஆகும். அதனை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 வகைகளை கொண்டது சார்பெழுத்துக்கள். அடுத்தது சொல். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் தொடர்ந்தோ பொருள் தருவது சொல் ஆகும். ஓர் எழுத்து தனித்து, எடுத்துக்காட்டு தை. தை என்பது ஒரு மாதத்தை குறிக்கிறது. அப்போ ஓர் எழுத்து தனியாக நின்று ஒரு பொருளை குறிக்கிறது. அப்போ அது வந்து சொல். பல எழுத்துக்கள் தொடர்ந்து, கல், மண் என்பது பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது. அப்போ ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் தொடர்ந்தோ பொருள் தருவது சொல்லாகும். பதம், மொழி, கிளவி என்பது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பதம் என்பது 2 வகைப்படும். பகுபதம், பகாபதம். பகுபதம் என்றால் பிரிக்க இயலும் சொற்கள் பகுபதம், பிரிக்க இயலாத சொற்கள் பகாபதம். இலக்கண முறையில் சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4 பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் பகுபதம், பிரிக்க முடியும். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதம், பிரிக்க முடியாது. பெயர்ச்சொற்களை காட்டிலும் வினைச்சொற்கள் அதிகமாக வழக்கில் உள்ளன. அடுத்தது மொழி. மொழி என்பது 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி என்பது ஒரு சொல் தனித்து நின்று பொருளை உணர்த்துவது. உதாரணமாக தை, அது வந்து ஒரு சொல் தனித்து நின்று பொருள் உணர்த்துவதால் தனிமொழி. அடுத்தது தொடர்மொழி. ஒரு சொல் அல்லது 2 சொல் அல்லது 2 சொற்கள் அதற்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து பொருள் உணர்த்துவது. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை குறிக்குமாயின் அது தொடர்மொழி எனப்படும். படம் பார்த்தான், 2 சொற்கள் சேர்ந்து பொருள் உணர்த்துகிறது. அடுத்தது பொதுமொழி. பொதுமொழி என்றால் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு ஒரு பொருளையும் குறிப்பது பொதுமொழி. இப்போ உதாரணத்துக்கு அந்தமான். அந்தமான் என்பது ஒரு தீவை குறிக்கிறது, பிரிக்காமல் நின்று அந்த சொல். இதுவே அந்தமான் என்கிற சொல் பிரித்து அந்தமான், அது வந்து அந்தமான் ஒரு விலங்கை குறிப்பதால் இது வந்து பொதுமொழி. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக நின்று பொருளை குறிப்பது பொதுமொழி. அடுத்தது கிளவி. கிளவி என்பது இரட்டை கிளவி, சலசல, கலகல என்பது இரட்டை கிளவி. அடுத்தது புணர்ச்சி. நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேர்வது புணர்ச்சி. நிலைமொழி என்பது ஒரு சொல் இருக்குன்னா அதை ரெண்டா பிரிக்கும் போது முதலில் இருக்கக்கூடிய பகுதி நிலைமொழி, அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதி வருமொழி. இப்ப உதாரணத்துக்கு பொன் வளையல், பொன் குட்டல் வளையல். பொன் என்பது நிலைமொழி, வளையல் என்பது வருமொழி. இது புணர்ச்சி வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்பது என்ன? நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டு பொன் வளையல். இப்போ பொன் குடல் வளையல் இந்த ரெண்டும் சேரும் போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணர்ந்திருக்கு பொன் வளையல். இதுவே 2 சொற்கள் சேரும் போது தோன்றல், திரிதல், கெடுதல் இவ்வாறு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமாயின்
அது வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாழை குடல் பழம் சேரும்போது வாழைப்பழம் இப் என்னும் மெய்யெழுத்து தோன்றிருக்கு. அப்போ இது வந்து விகார புணர்ச்சி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து புணர்ச்சி எழுத்து சொல் பார்த்தோம். அடுத்தது பொருள். பொருள் என்பது ஒழுக்க முறை. ஒழுக்க முறையை பற்றி கூறுவது பொருள். பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும். அகப்பொருள் புறப்பொருள். அகப்பொருள் என்பது தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள அன்பை பற்றியும் வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றியும் கூறுவது அகப்பொருள். புறப்பொருள் என்பது வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி செல்வம் வீரம் அரசியல் இவ்வாறு கூறுவது புறப்பொருள். அகப்பொருள் புறப்பொருள் என்று இரு வகையாக உள்ளது பொருள் இலக்கணம். அகப்பொருளுக்குரிய ஒழுக்க முறையை கூறும் இலக்கணம் அகத்தினை. புறப்பொருளுக்குரிய ஒழுக்க முறையை கூறும் இலக்கணம் புறத்தினை. அகத்தினை ஏழு வகைப்படும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை. இதில் முதல் ஐந்து அன்பின் ஐந்தினை. புறத்தினை பனிரெண்டு வகைப்படும். வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை என்று பன்னிரண்டு வகைப்படும் புறத்தினை. இது பொருள் இலக்கணம். ஒரு மொழி நெடுங்காலத்திற்கு வாழ வேண்டுமானால் எழுத்திலும் சொல்லிலும் சரி பேசுவதிலும் சரி எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்று இலக்கணம் அவசியம். இந்த மூன்று இலக்கணங்களும் தமிழ் மொழிக்கு இருக்கிறது. எழுத்து சொல் பொருள். அடுத்தது யாப்பு. யாப்பு என்றால் கட்டுதல் என்ற பொருள். பா இயற்றுவதற்குரிய அதாவது செய்யுள் இயற்றுவதற்குரிய இலக்கணத்தை பற்றி கூறுவது யாப்பிலக்கணம். செய்யுள் உறுப்புகள் ஆறு வகைப்படும். எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஆறு உறுப்புகளை பற்றி கூறுவது யாப்பிலக்கணம். இந்த ஆறு உறுப்புகளும் செய்யுள் இயற்றுவதற்கு அடிப்படையான உறுப்புகள். அடுத்தது அணி இலக்கணம். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். புலவர் செய்யுள் இயற்றும் புலவர் தம்முடைய பாட்டு திறத்தாலும் கற்பனை வளர்த்தாலும் மொழி புழமையினாலும் சொல்லிலும் பொருளிலும் அழகு சேர்த்து செய்யுள் இயற்றுவர். இத்தகைய செய்யுளில் காணப்படும் அழகே அணி எனப்படும். அணி என்பது படிப்போருக்கு இனிமையாக அமைவது. இவ்வாறு ஐந்து இலக்கணங்களையும் கொண்டது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழி. இக்காலத்திற்கும் சிறந்து நிற்கும் அனைத்து இலக்கணங்களையும் கொண்டது நமது மொழி. இம் ஐந்து இலக்கணங்களையும் தெளிவுற கற்றோர் தமிழை பிழையின்றி பேசவும் எழுதவும் செய்வர். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.